அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, உங்கள் கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க ஜாக்கி சான் அட்வென்ச்சர் கதையை பார்ப்போம் வாங்க. நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கரியர் டே. ஆனா உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களை பார்க்க போறாங்க. ஹே ஜூலி, உங்க மாமா ஜாக்கி நிறைய சாகசம் எல்லாம் பண்ணிருக்காருன்னு சொன்னியே, அவர் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல அதை பத்தி சொல்ல போறாரா? நிச்சயமா ட்ரோ, அவரோட சாகசத்தை கேட்டீன்னா நீ ஏன் மூக்கு மேல வரல வைப்ப? அந்த பெரிய கொம்புள்ள மாடு சாகடிச்சது, அப்புறம் மந்திரக்கல்ல கண்டுபிடிச்சது, அந்த 400 பவுண்ட் எடை உள்ள டூமாவ, அவனோட பேரு பீமா. பரவாயில்லையே ஜோலி, நான் என்னவோ நினைச்சேன். பகல் கனவு கண்டு நினைக்கிறேன். இத்தாலியோட கேபிட்டல் என்னன்னு சொல்லு பாப்போம். பீசா. ஒரு கட்டடத்துல 2வது மாடியில ஒரு குழந்தையும் ஒரு பூனையும் நெருப்புல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக என்ன எல்லாரும் பாராட்டினாங்க. நான் என் கடமையதான் செஞ்சேன். ஓகே, சீ யூ, பாய். சூப்பர் டாடி, சூப்பர். ரொம்ப அழட்டிக்காத ட்ரோ, ஜாக்கி பேசட்டும், அப்புறம் பார்க்கலாம். மண்ணுக்கடியில புதைஞ்சிருக்கிற சில அரிய விஷயங்களை ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பிரஷ வச்சுக்கிட்டு பொறுமையா அந்த பொருளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாம சுரண்டுவாங்க. சமயத்துல சில மணி நேரங்கள்லயே முடிஞ்சிடும், அப்படி இல்லன்னா வருஷ கணக்கு கூட ஆகும். உங்க மாமாவோட சாகசம் ரொம்ப பிரமாதம். எனி க்வெஸ்சன்? ஜாக்கி, அன்னைக்கு எக்ஸிபிஷன்ல ரோலர் கோஸ்டர் மேல ஏறி ஒருத்தன அடி அடி நடிச்சியே, அத பத்தி சொல்லு. அதையெல்லாம் விளக்கிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல. புதையுண்ட பொருள் கைக்கு கிடைச்ச உடனே உண்மையிலே ஜாக்கிக்கு நிறைய வீரம் இருக்கு. நான் அடிச்சா அவன் திருப்பி பயங்கரமா அடிப்பான். இப்ப பாருங்களேன், ஜூலிக்கு அபாரமான கற்பனை சக்தி இருக்கு. என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஜாக்கி? நீங்க சொல்றது சரிதான். குறிப்பாத்து அடிக்கிறதுலயும் கில்லாடி. Thank you, Jackie. எல்லாரும் என்ன மொக்கையாக்குனதுக்கு. ஜூலி, செக்ஷன் 13ல நான் பார்க்கிற வேலை ரொம்ப ரகசியமானது. அதோட இல்லாம இன்னைக்கு கேரியர் டே. என்னுடைய கேரியர் ஆர்கியாலஜி. அடுத்த தடவை நம்ம சாகசம் செய்ய போனா ஆதாரத்தோட தான் வருவேன். அடுத்த தடவையா? ஆபத்தான வேலைக்கு நான் போகும்போது நீ கூட வரதை இனிமே விட்டுடணும். ஸ்டூடண்ட்ஸ், உங்க அடுத்த வார ரிப்போர்ட்டோட டாபிக், உங்க பேரண்ட்ஸ் வேலை பார்க்கற இடத்துக்கு அவங்களோட போய் அவங்க வேலைகளை ரிப்போர்ட்டா எழுதி எடுத்துட்டு வரணும். மைக்ரோனேஷியால இன்னொரு மந்திரக்கல் இருக்கிறதா கேப்டன் பிளாக் நமக்கு தகவல் கொடுத்திருக்காரு. அற்புதம். ஆர்கியாலஜியோட மகிமையை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இனி நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோ ஜூலி, ஆர்கியாலஜிஸ்டுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். வாவ் ஜாக்கி, விளையாடுறதே இவளுக்கு வேலையா போச்சு. இது ஒரு குரங்கு மந்திரக்கல், அநேகமா கடல் குரங்கா இருக்கணும். அதோ அங்க இருக்கு. இல்லங்க, சீக்கிரம் பாப்போம். ஜாக்கி, ஆ
நீ முதல்ல போய் படகுல ஏறிக்க. ஓகே ஓகே. அந்த மந்திர கல்ல கொடுத்துடு. முடியாது. அரட்டிக்கிட்டு மந்திர கல்ல கொடுத்துடு. Stop! Why are we listening to him? குரங்கு மந்திரதான் இவனுக்கு லாய்க்கு. இது வேற இந்த நேரம் பார்த்து சதி பண்ணது. இவனுக்கு என்ன பண்றப்பாரு, மந்திரம் மட்டும் வேலை செஞ்சா இவனை எருமையா மாத்திடணும். நினைக்கிறேன் சரி அப்படின்னா இப்போ LoneWarrior@TamilRuckers.net. ஹலோ, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நான் எங்க இருக்க? ஆஹா, கப்பல் கவுந்துருச்சு. சாகசத்துக்கு தயாராக ஜூலி. எங்க சரி பாப்போம். ஏய் குரங்கு குட்டி, இது உன்னோடது இல்ல. இதுல உன்னோட படம் போட்டிருக்கேன்னு பாக்குறியா? மறந்தே போயிட்டேன் ஜாக்கி. நீ இன்னும் சாகல. தலை நல்லா இருக்கியா? அந்த மந்திர கல்ல எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். ஜாக்கி, அந்த குட்டி பிசாசு கடல்ல இருந்து தப்பிச்சிட்டாங்களான்னு கண்டுபிடிக்கணும். ஜாக்கி, எங்க இருக்க? ஜாக்கி, அந்த குட்டி பிசாசு பிடிங்க. ஜாக்கி, 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 எழுந்துரு, உன் கப்பல் கவுந்துருச்சு. ஆமா அங்கிள், நானும் கவுந்துட்டேன். இன்னொரு விஷயம், ஜூலி கிட்டதான் அந்த குரங்கு மந்திர கல் இருக்கு. அவ புத்திசாலி குழந்தை. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த மோசக்காரனுங்க அவளை துரத்துக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு உன்னுடைய உதவி தேவை. என்ன கதையா சொல்ற? எழுந்துரு ஜூலி. ஓ, உருவத்தை மாத்திர மந்திரக்கள் என்கிட்ட இருக்கு. இந்த மரக்கட்டையே டெத் ரேவா மாத்து. வாவ், ஐயோ, டெத் ரே மீனா மாறிடுச்சு. மறுபடியும் மாத்து, மறுபடியும் மாத்து. ஒருவேளை இது விலங்குக்கு தான் பழிக்குமோ? சரி, அதையும் முயற்சி பண்ணி பாப்போம். இவனுங்கெல்லாம் எலியா மாறட்டும். ஐயோ ராஜப்பா, நீ எலியா மாறிட்டியா? இப்பதான் அழகா இருக்க. பாக்கெட்ல உட்காந்துக்கோ.
ஏன் வெட்டியா நின்னுட்டு இருக்க? வந்துட்டேன். உடனே நம்ம எங்கேயாவது மறைஞ்சாகணும். என்ன வழி? என்னையே குரங்கா மாத்திடு. எங்க அவள காணோம்? எங்க போயிருப்பா? இந்த பக்கம் தான் போயிருப்பா. தப்பிச்சோம். ஓகே, என்னையே மாத்து. ஏய் ஏய், அட குரங்கே. ஐயையோ, ஜூலி ஜூலி, உனக்கு இதெல்லாம் தேவையா? எங்க போயிருப்பா? திடீர்னு காணாம போயிட்டா? அங்க பாருங்க, குரங்கு கையில மந்திர கல்லு. குரங்கு கையில பூமாலையா? அந்த குரங்கு பிடிங்க. ஏய் குரங்கு, நில்லு. அந்த மந்திர கல் எங்க இருந்தாலும் அத நான் உடனே கண்டுபிடிச்சாகணும். ஜூலி, ஜாக்கி, ஜூலி, ஜூலி, ஜூலி. ஒட்டுக்கு ஜிவிங்கி, வழி தவறி ஆப்பிரிக்கா காட்டுல மாட்டிக்கிட்டோமோ? ஜூலி, பீமா, ஜாக்கி, 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 டார்க்கனோட அவங்க என்ன தொடர்ந்து வந்தாங்க. ஆனா என்னையா குரங்க மாத்திக்கிட்டேன். வேற ஒரு குரங்க அந்த மந்திர கதை எடுத்து போயிடுச்சு. ஷூ, தள்ளிப்போ. அடக்கடவுளே, நம்மள குரங்கனே நினைச்சிட்டான் போல இருக்கு. ஜாக்கி, ஜாக்கி, உன்னை நான் எப்படி நம்ப வைக்கிறது? ஆ, இப்படி பண்ணுவோம். மேய்டு, உன்னை பார்த்தா நல்ல புத்திசாலி குரங்கு மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் உன் கூட விளையாடுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஏய் முட்டாள் மாமா, போகாத. உன்னை வச்சு படை எடுத்து நான் என்ன பண்றது? ஐடியா. ஜூலி, அப்போ உனக்கு ஜூலி இருக்கிற இடம் தெரியுமா? இந்த திசையில தான் இருக்காளா? ஓ, குரங்கா இருந்தாலும் ஜூலி மாதிரியே புத்திசாலி. இல்ல, இறக்கி விடுறே குரங்கு. ஜாக்கி, Lone Warrior at TamilRuckers.net. எப்படியோ இதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டோம். ஏம்மா மாட்டிக்கிட்டோம். ஒரு குரங்கு காட்டின திசையை நம்பி வந்தது தப்பா போச்சு. அசையாம அப்படியே இருற கண்ணா, நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டோம். அந்த மந்திர கல்ல மட்டும் கொடுத்துரு. நிலுங்க, அந்த குரங்க புடிங்க. ஜூலி எங்க இருக்கா சொல்லு, இரண்டைக்கு அவனை கொண்டுடுவேன். அவசரப்படாத ஜாக்கி, நாங்க அந்த பொண்ணை துரத்திட்டு போனது உண்மைதான். ஆனா அவன் ராசப்பாவை எலியா மாத்திட்டா. மந்திர கல்ல குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சு. என்னது, ஜூலி இவளை எலியா மாத்திட்டு தன்னை குரங்கா மாத்திக்கிட்டாளா? அப்ப நான் குரங்குக்கு மாமனா? ஜூலி, மந்திர கல்ல வச்சிருக்க குரங்கு அந்த பொண்ணு தானா? சூப்பர்மா, நீ வாடா செல்லும். ஐயோ,
ஹே மங்கி, நான் தான் உன் ஜாக்கி. ஜூலி, குரங்குக்கு மாமன்னா மரத்துக்கு மரம் தாவித்தான் ஆகணுமா? ஜூலி, அங்க பாரு டார்சன். ஜூலி, எனக்கு ஆட்டம் காட்டுறத நிறுத்து. உன்ன மாதிரி எத்தனை பேர் பாத்திருப்ப? சாரி ஜூலி, உன் நல்லதுக்காகத்தான் நான் இத செய்யறேன். பழைய மாதிரி மாறு. ஜூலி, இந்த மந்திரக்கல்ல உடைச்சிட்டியா? இதோ மந்திரக்கல்லு. இத டெஸ்ட் பண்ணி பாப்போமா? ரொம்ப தேங்க்ஸ் பா. மந்திரக்கல் சரியாதான் வேலை செய்யுது. இவனை ஒரு குரங்க மாத்தி கொடு, வித்த காட்டி பொழைச்சுக்கிறேன். இந்த சர்க்கஸ் காட்டுற புத்தி உன்னை விட்டு போவாதே. விட மாட்டீங்களே. இவனை வேற என்னவா மாத்தலாம்? ஒரு கரப்பம்பூச்சியை மாத்தி கொடு, நசுக்கிய கொண்டுடுறேன். தேவாங்கு. கரெக்ட். தேவாங்கன்னா என்ன? யாரு கண்டா? கேள்விப்பட்டிருக்க. நம்ம சாப்பிடுற மாதிரி ஒரு மிருகமாயங்களை மாத்திடலாம். கோழியா மாத்திடு, ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். வேணாம், எங்க வீட்டுக்கு நான் ஒரே பையன். என்ன மறுபடியும் மாத்திடு. ஹாய் ஜாக்கி. ஜூலி, அப்படின்னா இது யாரு? கல்ல கொடுத்துடு. யானையா மாறு. ஜூலி, காண்டா மிருகத்தை யானையா மாத்திட்டியே. முழிக்கிற முழிய பாரு, உன்னை எலியா மாற்ற. மறுபடி அவனை மாத்திடு. உன்னை கொக்கா மாத்திடுறேன். யார்கிட்ட? ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. அடி பாவி. வேணாம். சரியா நடி. ஜப்பனியா போற மறுபடியும் பாத்திட. இவனுங்களை சமாளிக்க இது ஒண்ணுதான் வழி. ஹலோ மம்மி. மம்மியா? எங்க மம்மி? உங்க அக்கா ஜாக்கி. loanwarrior@tamilruckers.net. இப்ப ஜூலியோட ரிப்போர்ட் பாப்போம். நானும் எங்க மாமா ஜாக்கியும் கடலுக்குள்ள இருக்கிற பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ பெரிய புயல் வந்து எங்க கப்பல கவுத்துருச்சு. அப்புறம் மேல சொல்லு. நாங்க கரை ஒதுங்கினோமா, அப்போ நிறைய குரங்குங்க வந்து
மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கிற பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆர்கியாலஜிஸ்ட் சின்ன பிரஷ வச்சு தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. பொருட்களுக்கு எந்த சேதமும் இல்லாம பத்திரமா வெளியில எடுப்பாங்க.